ஹாய், ஹலோ, வணக்கம். ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்ப சூப்பரா இருக்கோம். இன்னைக்கு என்ன வீடியோ பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து புட்லு வந்து ஃபர்ஸ்ட் டைம் திருச்சி சந்தைக்கு வந்திருக்காங்க. அவங்கள கூட்டிட்டு வந்து ஃபேமஸான பொன்மலை சந்தைக்கு வந்திருக்கோம். நானே வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு. ஆமா, இந்த சந்தை பாத்தீங்க, இவன் கூட ஒரு தடவை வந்தா நான் சுத்தமா வரவே இல்லை. நான் கூட ஒரு vlog போட்டிருந்தேன், யாரும் பார்க்கல. சோ ஓகே, மறுபடியும் யாரும் பார்க்க மாட்டீங்க. ஏய், இது பார்த்தே ஆகணும், நீங்க பார்த்தே ஆகணும். பார்த்துட்டு நான் பார்த்துட்டேன்னு கமெண்ட் பண்ணு. போன vlogல அர்ஜுன் மட்டும் தான் இருந்தா, இந்த வாட்டி நாங்க குடும்பமா vlog பண்றோம். ஓகே, பாப்பா வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வந்து பொன்மலை சந்தைக்கு வந்திருக்காங்க. இந்த மாதிரி கிரௌடான அட்மாஸ்பியர்லாம் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டோம். நானும் இருக்கும், பறவை இருக்கும், நாய் இருக்கும், இந்த மாதிரி எருமைங்க இருக்கும், இந்த மாதிரி பண்ணிங்க இருக்கும். நானே வந்து ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப நாள்னா ரொம்ப மாசங்கள் ஆச்சு, ஒரு 6 மாசம் 7 மாசம் இருக்கும். ஸோ ஜீவிதா பாப்பா எல்லாரையும் கூட்டிட்டு வந்தாச்சு. இப்போ உள்ள போயிட்டு என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நாங்கள் காட்டுறோம். அதே மாதிரி அம்மா வந்து நாய்க்குட்டி கேட்டுகிட்டே இருக்காங்க, இங்கே இருக்கான்னு பார்ப்போம். பார்த்துட்டு வாங்க முடிச்சா வாங்கலாம். வாங்க, வீடியோக்குள்ள போகலாம். ஒரு பொண்ணோட பர்சனாலிட்டி அதிகப்படுத்தி காட்டுறது பார்த்திங்கன்னா அவங்களோட அக்சசரிஸ் தான். அந்த அக்சசரிஸை வந்து நம்ம ஸ்ட்ராங்காக பியூட்டிஃபுல்லாக போட்டோம்னா அவங்களோட பர்சனாலிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அவங்கள ஸ்ட்ராங்காக வெர்ஸ்டைலாக பியூட்டிஃபுல்லாக காட்டுறதுக்காக நான் பர்ச்சேஸ் பண்ண ப்ராடக்ட்டு தான் ஜோக். ரீசெண்ட் டைமாக இந்த ஜோக் பேக் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நம்மளோட ஸ்பெஷல் பர்சனுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான கிஃப்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருந்தேன். மார்ச் 8 வேறு வந்து உமன்ஸ் டே வருதான். ஸோ அந்த டயத்தில் வந்து இதை கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும், அவங்கள ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு அத்தன்டிக்காக காட்டும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருந்தேன். என்னோட சூப்பர் பர்சன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஒய்ஃப் தான். அவளுக்கு இந்த மாதிரி ஸ்லிப்பர்ஸ், பேக் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதுவும் ஜோக்லேருந்து வாங்கின பேக்னால் ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு. அவங்க எந்த சுச்சுவேஷன்லையும் ஸ்ட்ராங் அண்ட் பியூட்டிஃபுல்லாக ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த பேக் வந்து அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சிருந்தேன். அந்த பேகை யூஸ் பண்ணும் போதே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு பியூட்டிஃபுல்லான லுக் கொடுத்துச்சு அவளுக்கு. அந்த பேகோட டிசைன்ஸ்லேருந்து எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது ஹேண்ட் கிராஃப்டர் பேக் அப்படிங்கிறதுனால அதோட குவாலிட்டியிலேருந்து டிசைன்ஸ்லேருந்து எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துச்சு. நீங்களும் யாருக்காவது ஸ்பெஷலான பர்சனுக்கு ஸ்பெஷலான டேயில் கிஃப்ட் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. மறக்காமல் YT Juujee 15 அப்படிங்கிற கூப்பன் கூட யூஸ் பண்ணிங்கன்னா 15% ஆஃப் கிடைக்கும். மறக்காமல் நீங்களும் ஸ்பெஷல் பர்சனுக்கு கிஃப்ட் பண்ணி ஹாப்பியாக இருங்க. என்ன மட்டும் உனக்கு என்ன மட்டும் வேணும்? எனக்கா போக போக நிறைய இருக்கும் சொல்றேன். ஆ சரி வா, நீ உலை வச்சிரு. உலை ஆமாமா, இவர உலை வச்சு தான் நாங்க எல்லாம் போறோம். ஐயோ ஐயோ, ஆதுமா எங்க வந்துறீங்க? மைல்ட் ஸ்மைல் அப்பா, எங்க வந்துறீங்க சந்தைக்கா? கொஞ்சம் குரு எச்சி வருது, நல்லா இருக்கா ஆதுமாக்கு? ஆதுமா பிடிக்காது, அவளுக்கு கொஞ்சம் கொடுப்போம். அதுக்கப்புறம் எங்கடா நம்ம கூட வந்தவங்க? சப்பாத்தி குட்டி குட்டியா போட்டு குட்டி குட்டி தட்டுல வச்சு குட்டி அருவாமணம் இருக்கு பாரு. குட்டி அருவாமணம் எவ்வளவுக்கு அது? எவ்வளவு இது? பிடிக்கும்
பொட்டு வேட்டையா? ஆமா, தீந்து போச்சு. பொட்டு தீந்து போச்சு. என்ன திங்கிற பொருளா? ஸ்கிப் பண்றதுக்குதான். உடம்ப குறைக்க போறீங்க? ஒரு பொட்டு பாக்கெட் வாங்கியிருக்கா, அப்புறம் வந்து இளநி குடிச்சிருக்கா. இப்போ வந்து அப்படியே எங்கள் அம்மாச்சி எல்லாம் தேடி போகணும். அவங்களாம் அந்த சைடில் நிற்கிறாங்க. அதுவும் அம்மாச்சி வா, நாங்கள் போயிட்டு அடுத்தது நாய் பார்க்கணும். நாய்க்காக தான் மெயினாக வந்தது. ஒருவேளை திருச்சியிலாம் இருந்தால் வார வாரம் இங்கெல்லாம் கூட்டி வந்துருக்கியா? கூட்டி வந்துருப்பேனே. பார்த்து தேங்காய் விழுந்துடாதா, நாங்கிட்டு போகணும். பறந்துற போது வரக்காது பாப்பாட்ட காட்டு கிட்ட தொடக்கூடாது சாமி. எதுமா எது வேணும்? அதான் எனக்கு ஒரு மாதிரி டவுட்டா இருக்கு, ரெண்டுல எது தூக்கலாம் அப்படின்னு. ஓகே, சந்தோஷமா? தயிர் சாதம், பாலைக்கு வடை தான், தயிர், அப்புறம் வந்து மாவீரல் இருக்குல்ல அது அவிச்சு. என் பேர் என்ன? பூமர். அதெல்லாம் இதுதான் நம்மளோட நியூ கம்மர். இவனுக்கு பேர் என்ன வைக்கல, சும்மா இப்போதைக்கு டாமின்னு கூப்பிட்டு இருக்கோம். நீங்க ஏதாவது பேர் சஜஸ்ட் பண்ணுங்க, கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க பாப்போம். ஏய் இங்க வா. ஏன்னா இப்பதான் 37 நாள் ஆகுதான் அவருக்கு. 37 டேஸ் பாய் நியூ கமர். A few moments later. Guys, இங்க வைக்கிற பாதாம் பால் பாத்தீங்கன்னா லேட் நைட்டா இருந்தாலும் இங்க வைப்பாங்க. திருச்சி பீப்புள்ஸ் எல்லாருக்குமே இந்த பாதாம் பால் கடை தெரியும். ஸோ அங்கே போய் தான் நம்ம பாதாம் பால் சாப்பிட போறோம். என்ன பட்டு ரசிச்சு ரசிச்சு குடிக்கிற? ரசிச்சு குடிக்க வேண்டியதுதான். பயங்கர கொதி கொதிக்குது, சுட சுட இருக்கு. கொஞ்சம் ஊதுறதுக்காக டைம் வேணும். அதனாலதான் அர்ஜுன் தான் அழகா இப்படி பிடிச்சிருக்கான். எனக்கு எல்லாம் அப்படி பிடிக்க வரல, அதனாலதான் சோல் போட்டு வச்சிருக்கேன். ரொம்ப பிடிக்கும். எங்களோட ஃபேவரட் வந்து ஜங்ஷன் வந்தா இதுக்காகவே ஜங்ஷன் வரணும். லேட் நைட்ல வர ரொம்ப பிடிக்கும், சூப்பரா இருக்கும். எல்லாரும் இதை பார்த்துருக்கோம். யார் பாக்குறா இங்க இருக்க எல்லாரும்? நான் வார வாரம் வந்துடுவேன், நீ எதுவும் ஒத்தப்படாத. நான் ரெண்டு பேரும் எங்கயாவது வெளில எல்லாம் கூட்டு போவேன். குழந்தை பண்ணதுக்கு அப்புறம் நான் வந்து வார வாரம் பாக்குறேன். ஒரே ஒரு வாரம் தான் வந்தாங்க. வேலை இருக்க விட்டு விட்டு அம்மாவோட வரையும் விட்டு விட்டு மாமாவோட வரையும் விட்டு. சரி வளவளன்னு பேசாத, நான் கிளம்புறேன். கைஸ் மெஜமா நான் சொன்னதெல்லாம் உண்மை கைஸ். இவங்க எல்லாம் இப்படிதான் பண்ணுவாங்க. குழந்தை பிறக்கிறதுக்கு அம்மா வீட்டுல உடனே யூடியூபர் ஆயிட்ட பாத்தியா? யூடியூப்ல சீ
வீட்டுக்கு வரேன், உங்களை பார்க்க வரேன், கூட்டிட்டு போறேன், அங்க போலாம் இங்கே போலான்னு ஆசை வார்த்தைகள் பேசி நம்மள வந்து மயக்கிடுவாங்க. எடுத்து வேற கொடுக்குறேன் என்னனால கவுத்து விட்டுருவாங்க. ஸோ யாரும் வந்து ஹஸ்பண்டோட பேச்செல்லாம் கேட்காதீங்க. சரி ஓகே பாய். அப்படிலாம் கேட்கணும், ஹஸ்பண்டோட பேச்சை கேட்கணும், ஹஸ்பண்டும் ஒய்ஃபோட பேச்சை கேட்கணும். ஓகே சும்மா தான் சொன்னேன். ஓகே அர்ஜுன் வந்து காஞ்சிபுரம் போகிறான், நான் வந்து ஒரு வாரத்துக்கு ட்ரிச்சியில் தான் ஸ்டே பண்ண போகிறேன். பாய். பாய். அம்மா அப்பாவுக்கு பாய் சொல்லுங்கடி. பாய். பாய் பா. முறப்பா அப்படியே. பாய். பாய் பா. மிஸ் யூ பா. பாய். அம்மா. தூக்கு வந்துருச்சு. டாடா. அழுக போகிறாங்க விட்டு பாய் செல்ல. பாய். பாய். ஹாய். இப்படி எவ்வளவு நேரம் நிக்கிறது ரெண்டு பேரும். பாய். தி நெக்ஸ்ட் டே. பாய் ஸ்மெல் அடிக்காதாம். புதினா ஃப்ளேவர். அரமண்டல என்ன பண்ணிட்டு இருக்க? ஓகே காய், ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காஞ்சிபுரம் வந்தாச்சு. நம்ம ஜெர்மன் ஷெப்பர்ட் நாய் வாங்கிட்டு இருந்தோம் இல்லையா, அதையும் தூக்கிட்டு வந்தாச்சு. அவன் பேர் வந்து ஜாக்கி, அம்மா வச்சாங்க. ஸோ இனிமேல் ஜாக்கி வந்து நம்ம வீட்டில் தான் இருக்க போகிறான். ஜீவிதாவும் பாப்பாவும் அவங்க வீட்டில் இருக்காங்க. ஸோ வரத்துக்கு எப்படியும் ஒன் வீக் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க ஜாக்கி கூட அடாப்ட் ஆவாங்க. ஸோ இந்த வீடியோ இதோட முடிஞ்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். இதேமாதிரி இன்னும் நிறைய வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.